எல்லாருக்கும் இந்த அழகான வேளாங்கனியை மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பல பேத்துடைய ரத்த சரித்திரம் யாருக்கும் தெரியாது சார். முத முத தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியது ஒரு பூநூல் போட்ட ஐயர். அன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தது யாருனா ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தார். இவன் ஜாதியா ஒழிக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணுக்கு தாலி கட்டுவான். அப்புறம் இவன் மூட நம்பிக்கைய ஒழிக்கிறேன்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு தாலி அறுப்பான். இதுதான் திராவிட மாடல். ஒன்னும் தெரியாத காதலை பிரிச்சு அவங்க அம்மா கூட அனுப்புனீங்கன்னா சார் கண்டிப்பா இவங்க கௌரவ கொலை பண்ணுவாங்க சார். காடு வெட்டினா கரிசனம் கட்டவும் தெரியும், எதிர்த்து நின்னா சங்க அறுக்கவும் தெரியும். நீ சங்கியா பச்சை தமிழ்னான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பச்சை திராவிட. அவ்வளவு பெரிய ராமாயண மகாபாரதத்தை ஒத்த பொய்ய சொல்லி ஊரை நம்ப வச்சு ஊருக்கு மடி ராமனே செருப்பால் அடிச்சவங்கடா. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி. இந்த ஸ்டேஷன் என் கண்ட்ரோல்ல இருக்கு சார். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நான் தான் பதில் சொல்லணும். சாத்தாங்குளத்துல நடந்தது வேளாங்கண்ணில நடக்க விட மாட்டேன். எல்லா மதத்துக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா எங்க இந்து மதத்துக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை சார். இந்திய சுதந்திரத்துக்கு போராடின சிவகங்கை ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு சிவகங்கையில செலவைக்கிறது அவசியம் இல்லைன்னு சட்டசபையில சொல்லுதே உங்க திராவிட அரசியல். ஆனா சுதந்திரமே இந்தியாவுக்கு வேணா வேணான்னு சொன்ன ராமசாமி நாயக்கருக்கு எதுக்கு சிலை? போய ராமா ராமண்ணே காசில போய் கங்கையை சுத்தம் பண்ண வேண்டியது. அவர் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியல, ஆனா கங்கையை சுத்தம் பண்ணிட்டாரு சார் நம்ம பாரத பிரதமர். காவி வேட்டி கடைசி பக்தர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு ஆன்மீக பூமியா மாத்தாம விட மாட்டேன்டா பாரத மாதா.